என்னடா வேடுதலா வந்து கத்திக்கிறதுக்கு
நாத்திகளை மறுவனான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. நீங்க இன்னைக்கு எல்லாம் நீங்க மொத்தமா கேட்கணும். நான் லீவ் போட்டு வந்த பத்திரம் வீட்டு போயிருக்கேன். இதெல்லாம் பண்ண போறேன். இனிமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் தான் பண்ண ட்ரீட்மெண்ட் வீட்டில் வேற என்ன பண்றது? நீங்க போனா போனா நீங்க நான் தான் வீட்டில் லீவ் போடணும். பெரிய மீன் வந்த மாதிரி தானே எடுக்கிறோம். நிறைய நீங்கள் இன்னும் எனக்கு 80 தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும். பைசிலாம் இருக்குது, நிறையால நல்லா இருக்கணும். செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி சொல்லி கொடுப்பேன். மீன் சூப்பராக இருக்கும். மீன் போகிறோம் கண்ட மீன் நல்லா இருக்கும். பண்ணுதான் கிடையாது. சத்தியமா சொல்றேன். அவன் அப்பா ஒரு வாட்டி அவன் டீ கடி கொடுத்துக்க, அதை வந்துட்டு அவன் என்ன பண்ணா எப்பவுமே வரும்போது கேட்கும், ஏய் ரெண்டா வரண்டா எங்க போவாது என்னையா அதுதான் சொல்லுவான். நானும் சரி ஆயிடுச்சு, வீட்டில் தான் இருக்கும். வந்துட்டு என்ன பண்ணால், நான் வந்து வெளியே போயிட்டேன், வந்துட்டேன் அதே டைம். இவன் வந்து தூங்கி நின்றான், வெளுப்புற வெளுப்புற நான் வரல நான் வரேன். ஆளை பிடிச்சி தத்த தரணும்னு வெளியே வந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்பாவில் கிருக்குறேன். என்ன தூக்கம், என்ன தூக்கம் முதல்ல இப்போ வண்டியெலாம் வச்சிருவோம் பாருங்க. ரெண்டாயிரம் ரூபா வந்துல அதே சொல்லிட்டான். எதுவும் நான் வரமாட்டேன், நீ இது மேலே வராது, நீ கூப்பிட்டல. அவன் சொல்கிறான், ஊரே சொல்கிறா அப்படிதானே, ஊரே சொல்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாரும் ஒரு விஷயம் கேட்டேன். அது கரெக்டாக முடிஞ்சு நான் சொல்கிறது புரியுதா? அது கரெக்டு. இவன் மாற்ற விட்டான்னு தெரிஞ்சதுன்னா அது நான் இப்போ ஆமாம் இப்போ எனக்கும் இப்போ ஊரே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. நீ எதனா மாற்ற விட்டுனா உங்களுக்கு ஆமாம், அதுதான் மற்றவங்க பேசுறது வேறு, கூட இருக்கிறவங்களும் பேசணும். இதை காண்டி திரும்பும் போது பார்த்து திரும்புவோம். உள்ளா மீன் இருக்கு பொருள். நான் இங்கே பயணிச்சு பண்டு காசு வசூல் போது நீ போயிட்டு அந்த மீன் கொண்டு வந்து கொஞ்சம் வயசு அரேஞ்ச் பண்ணிடு. அவரே போட்டு சொல்லு வீட்டுக்கு இந்த மாதிரி மீன். யார் மாவட்டச்செயலாளர் அந்த தலையால விட்ட காசு கொடுக்கலன்னு கேக்குறாங்க.